ஆதிசங்கரர் விஜயம். ஆதிசங்கரர் வரலாற்று கால குறிப்புகள். ஆதிசங்கரின் தோற்றமும் அவரது வாழ்வில் நிகழ்த்திய முக்கிய செயல்களும் அவை நிகழ்ந்த வரலாற்று கால குறிப்புகளும் நேபாள நாட்டு வரலாற்று கால வரிசை நூல் ஒன்றில் பின்வருமாறு காணப்படுகின்றன. 1. சங்கரர் தோற்றம். நந்தன ஆண்டு கலியுகத்தில் 2593 கிறிஸ்துவுக்கு முன் 509. 2. சங்கரர் உபநயனம் கலியுகத்தில் 2598 அதாவது கிமு 504. 3. தந்தையை இழத்தல் கலியுகத்தில் 2601 கிமு 501. 4. வேத வேதாந்தங்களை கற்று தெளிதல் கலியுகத்தில் 2601 கிமு 501. 5. தாயிடம் துறவு பூண அனுமதி பெறல் பிலவ ஸ்ரீ கார்த்திகை சுக்ல ஏகாதசி தினம் 2603 கலியுகத்தில் கிமு 499. 6. கோவிந்த பகவத் பாதரிடம் தத்துவ பயிற்சி பெற்று முறைப்படி துறவியானது 2603 2601 வரைக்கும், அதாவது கிமு 499 முதல் 497 வரை. 7. இமயத்தில் உள்ள பத்ரிகாசிரமத்தில் 120 வயது முதியவரான கௌடபாதரை சந்தித்து 4 ஆண்டுகள் தத்துவ விளக்கம் பெறுதல் 2605 முதல் 2609 வரை கலியுகத்தில் கிமு 497 முதல் 493 வரை. 8. கௌடபாதரின் ஆணையை ஏற்று பிரஸ்தானத்ரியம் உள்ளிட்ட 16 உபநிஷத்தங்களுக்கு பாஷ்யமும் கௌடபாதரின் காரிகைக்கு விளக்க உரையும் எழுதி முடித்தது கலியுகத்தில் 2605 முதல் 2609 வரை கிமு 497 முதல் 493 வரை. 9. ஆதிசங்கரருடன் காலடியிலிருந்தே புறப்பட்ட விஷ்ணு சர்மா என்பவர் சந்நியாசம் பெற்று சிச்சுக்காச்சாரியார் என்று பெயர் பெறுதல். இவர்தான் ஆதிசங்கரின் முதல் வரலாற்று நூலை பிருஹத் சங்கர விஜயம் என்ற பெயரில் இயற்றியவர். கலியுகத்தில் 2505 முதல் 2609 வரை கிமு 497 முதல் 493 வரை. சங்கரரின் அன்னை மரணமடைதல் விலவங்கவருடம் 2608 493 கிமு. சனந்தனர் சந்நியாசம் பெறுதல் துறவு பெயர் பத்மபாதர் 11 நிகழ்ச்சி கலியுகத்தில் 2608 கிமு 493. 12. நிகழ்ச்சி சங்கரர் பிரயாகையில் அத்வைதத்தை பரப்புதல் மகபகுல அமாவாசை கலியுகத்தில் 2609 கிமு 493. 13. ஆதிசங்கரர் ஒரு குஷ்டரோகியை குணப்படுத்தி தமது சீடராக்கி கொள்ளுதல் அவர் பெயர் உத்தங்கர் 3. சீடர் பிரயாகை கலியுகத்தில் 2609 கிமு 493. 14. 4. சீடர் ஊமை அவர் பெயர் பிரத்வீதரர் பிரபாகரத்வர் என்பவரின் மகன் சங்கரரிடம் துறவு பெற்ற பிறகு இவர் பெயர் ஹஸ்தாமலகர் கலியுகத்தில் 2609 கிமு 493. 15. ஹஸ்தாமலகரின் தந்தை சந்நியாசம் ஏற்றல் கலியுகே 2609 கிமு 493. 16. சங்கரர் தமது 16 வயதில் துஷாக்னி பிரவேசம் செய்த குமாரில பட்டரை சந்தித்தார் அவர் சங்கரரை விட 46 வயது முதியவர் பிரயாகையில் குத்தபுரம் என்ற இடத்தில் முதன்முறையாகவும் இறுதியாகவும் சந்தித்தார் கீழக வருஷம் கலியுகத்தில் 2609 கிமு 493. 17. மண்டனமிஸ்ரர் என்பவர் மாகிஷ்மதி நகரத்தில் அரச போகத்தில் வாழ்ந்த அந்தன தலைவர் அவர் தென்னாட்டைச் சேர்ந்த
கண்வ பிராமணர். அவர் கர்மகாண்ட தத்துவத்தில் பிரபலஸ்தராக விளங்கிய கர்மவாதியாவார். இவர் குமாரிலபட்டரின் மாணவர். இவருடன் சங்கரர் வாது செய்து வெற்றி பெற்றார். அதன் விளைவாக மண்டனமிஸ்ரர் துறவு பூண்டு சங்கரரின் சீடரானார். அவரது சந்நியாச பெயர் சுரேஸ்வராச்சாரியார். கலியுகத்தில் 2611 கிமு 491 18வது நிகழ்ச்சி. ஆதிசங்கரர் துவாரகா மட்டத்தை ஸ்தாபித்தது. மகவருஷம் சுக்ல சப்தமி ஹஸ்தாமலகர் பீட்டாதிபதி. கலியுகத்தில் 2611 கிமு 491 19 சங்கரர் நேபாளம் சென்று பௌத்தரை ஜெயித்தல். பார்க்க இந்தியன் ஆன்டிக்வாட்ரி வால்யூம் 13 பேஜ் 417. கலியுகத்தில் 2614 கிமு 488 முதல் 487 வரை. 20வது நிகழ்ச்சி. இமயமலையில் ஜோதிர் மட்டத்தை ஸ்தாபித்தல். ராட்சச ஆண்டு புஷ்ய சுத்த பூர்ணிமை. தோடகாச்சாரியார் முதல் பீட்டாதிபதியானது. கலியுகே 2616 கிமு 486. 21வது நிகழ்ச்சி. சங்கரர் புரியில் கோவர்த்தன மடத்தை ஸ்தாபித்தல். வைசாக சுக்ல நவமி நல வருஷம். பத்மபாதரை ஆச்சாரியராக நியமித்தல். கலியுகே 2617 கிமு 485. 22வது நிகழ்ச்சி. சங்கரர் ஸ்ருங்ககிரி மட்டத்தை பிங்கள ஆண்டு புஷ்ய பூர்ணிமையில் ஸ்தாபித்தார். சுரேஸ்வரர் முதல் பீட்டாதிபதியாக நியமனம் பெற்றார். கலியுகே 2618 கிமு 484. 23வது நிகழ்ச்சி. ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை சித்தார்த்தி ஆண்டு வைசாக சுக்ல பூர்ணிமையில் ஸ்தாபித்து சர்வஜாத்மன் பீட்டாதிபதியாதல். கலியுகே 2620 கிமு 482. 24 ஆதிசங்கரின் நிர்யாணம் ரத்தாட்சி ஆண்டு. கலியுகத்தில் 2625 கிமு 477.